ஹாய் சினிவைட் மக்களே, இன்றைக்கி நம்ம பல கஷ்டங்களை கடந்து அவங்களோட கடின உழைப்பு மூலமாக அவங்களோட கனவு அடைஞ்ச கேப்ரலா, அதாங்க மக்கள் மனசில் இப்போது சுந்தரியாக ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கிற கேப்ரலா அவங்களோட உண்மையான காதல் கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சுந்தரியோட ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்குங்க. கேப்ரலா அவங்க இப்போ சுந்தரி சீரியலில் ரொம்ப சூப்பராகவே கலக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க இந்த சுந்தரி சீரியலில் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கனவுகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்த அந்த டைமில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒரு ஷூட் அப்போ தான் இவங்க ஆகாஷ் அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபருங்க. ஆமாங்க, சுந்தரியோட ஹஸ்பண்ட் ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஒரு ஷூட் அப்போ அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஆகாஷ் அந்த ஷூட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ கேப்ரலாவை ஆகாஷ் அவங்க மீட் பண்ணுறாங்க. ஆமாங்க, ஃபஸ்ட்டு ஆகாஷ் அவங்க தான் கேப்ரலாவை மீட் பண்ணாங்க. ஆகாஷ் அவங்களுக்கு கேப்ரலா தாங்க நம்ம சுந்தரியை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சாங்க. ஸோ இவங்க கூட இருந்தால் நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கேப்ரலாவோட நம்பர் வாங்கின இவங்க அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது, அப்புறம் நிறைய ஷூட்டில் மீட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியே போயிட்டு வந்திருக்குங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங் தான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப லவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டு, ஓகே எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மியூச்சுவலான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கங்க. நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக மேட் ஃபார் ஈச் அதராக இருக்கலாம் அப்படின்னு மெச்சூர்டாக டிசைட் பண்ண இவங்க 2020 மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சுந்தரி அவங்க கல்யாண லைஃபுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்களாங்க, நிறைய ஃப்ரீடமும் கொடுக்குறாங்களாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டு அப்படிங்கிறதுனால அவங்களோட கனவை அவங்களால ரொம்பவே புரிஞ்சிக்க முடியுதாங்க. ஸோ மனப்புரிதல் எங்களுக்குள்ளே அதிகமாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன எங்கள் அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் அண்ட் கேப்ரலா அதாங்க நம்ம சுந்தரி. இவங்களோட பேர் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அண்ட் சுந்தரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து சினிமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.